வெல்கம் டு விஷன் அகாடமி. இன்னைக்கு நம்ம நாலேஜ் ப்ராட்காஸ்ட்ல பார்க்க போறது காஷ்மீர் சட்ட மசோதாவில் பிழைகள் கண்டுபிடிப்பு. ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் சட்ட பிரிவு 370 ரத்து செய்யும் மசோதா பார்லியில் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டது. இதன்படி காஷ்மீர், லடாக் என இரண்டாக பிரிக்கப்பட்டது. இந்த மசோதாவிற்கு ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்தார். இதற்கான அறிவிப்பும் ஆணையையும் அரசு இதழில் மத்திய அரசு வெளியிட்டது. சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டு சட்டங்கள் இயற்றப்பட்டதால் இனி காஷ்மீர் சட்டமன்றத்துடன் கூடிய யூனியன் பிரதேச மாநிலமாகவும் லடாக் சட்டமன்றம் இல்லாத யூனியன் பிரதேசமாகவும் மாற்றப்பட உள்ளது. இந்நிலையில் காஷ்மீரை பிரிப்பதற்கான ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்ட வரைவில் 50 மேற்பட்ட எழுத்து பிழைகள் மற்றும் இலக்கண பிழைகள் இருந்தது கண்டறியப்பட்டது. இது தொடர்பாக 3 கடிதத்தை மத்திய சட்டம் நீதித்துறை அமைச்சகம் வெளியிட்டது. அதில் ஆர்டிக்கிள் 80 ஆர்டிக்கிள் எனவும், டெரிட்டரிஸ் என்ற சொல் டீ டெரிட்டரிஸ் எனவும், ஷாரியட் 80 ஷாரிட் எனவும் அச்சாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரியான முறையில் திருத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, முதல் கேள்வி, சட்டமன்றத்துடன் கூடிய யூனியன் பிரதேச மாநிலமாகவும் சட்டமன்றம் இல்லாத யூனியன் பிரதேச மாநிலமாகவும் மாற்றப்பட உள்ள மாநிலங்கள் எவை? இரண்டாம் கேள்வி, ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டவரைவில் கண்டறியப்பட்ட எழுத்து பிழைகள் மற்றும் இலக்கண பிழைகள் எவ்வளவு? இந்த மாதிரி வீடியோ செஷனுக்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.